ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு இன்ஃபோஸ்ட்ரீம். இன்னைக்கு நாம கடல்வாழ் உயிரினங்கள்ல வித்தியாசமான உடலமைப்பு கொண்ட ஆக்டோபஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. ஆக்டோபஸ் வேர்ட் கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க. அதோட மீனிங் என்னன்னா 8-footed. நமக்கு தெரியும் ஆக்டோபஸ்க்கு 8 அந்த நீளமா ஆர்ம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான், அதுக்காக தான் இந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஆக்டோபஸோட சர்க்குலரி சிஸ்டமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன் தெரியுமா? ஆக்டோபஸ்க்கு 3 ஹார்ட் இருக்குது. அதே நேரத்தில் ஆக்டோபஸோட பிளட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஆக்டோபஸோட பிரெயின் ஒரு பறவையோட பிரெயின் அளவுக்கு பெருசாக இருக்குது. ஆக்டோபஸோட பாடி பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாகவும் அதோட ஐஸு நல்லா பல்ஜாயும் இருக்குது. ஆக்டோபஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. நம்ம என்னென்ன கலர்ஸில் பார்க்க முடியும்னா, ஸோ ஜென்ரலாக நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, அதை வந்து ப்ரௌன் கலரில் பார்க்கலாம். அதோட எமோஷன்ஸை பொறுத்து, அதோட மூடை பொறுத்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அது கோவமாக இருந்துச்சுன்னா ரெட் கலர்லேயும், ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ப்ரைட் கலர்லேயும், ஈவன் அது ரொம்ப சேடாக இருந்துச்சுன்னா ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிடும். ஆக்டோபஸ் வந்து கார்னிவோர். ஸோ அதை என்னெல்லாம் சாப்பிடுதுன்னா, அந்த சீல உள்ள கிராபு, ஷ்ரிம்ப்பு, லோப்ஸ்டரு, ஈவன் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ்ஸு, இன்னும் சொல்லப்போனால் ஸ்மாலர் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆக்டோபஸை கூட சாப்பிடுது. ஆக்டோபஸ் வந்து போன்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு நேரோ ஸ்பேஸாக இருந்தால் கூட அதுக்குள்ளார அதை நல்லா ஸ்டியூஸ் பண்ணி போயிட முடியும். ஆக்டோபஸ் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸை ஒரு மணி நேரத்தில் 25 மைல்களுக்கு அதால் ஸ்விம் பண்ண முடியும். ஒரு ஃபீமேல் ஆக்டோபஸ் பார்த்திங்கன்னா 4,00,000 எக்ஸு அதால் லே பண்ண முடியுது. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன், என்னென்னா ஆக்டோபஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சைல்டு ப்ரூஃப் பாட்டில் ஒன்று இருந்திருக்கு, அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆக்டோபஸ் அதை வந்து ஓப்பன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக எந்த அனிமல்ஸுமே செய்யாத ஒரு விஷயத்த ஆக்டோபஸ் செய்கிறதுனால அது இன்டெலிஜென்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஆக்டோபஸ் அதை வேட்டையாட வர்ற விலங்குகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு 2 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுது. அது என்னன்னா, அதோட பாடியில் இயற்கையாகவே பிளாக் கலரில் ஒரு இங்கு, ஒரு மை இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேட்டையாடுற விலங்குகள் நம்ம பக்கத்தில் வர்றது அப்படின்னு அது ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, அந்த இங்கை வந்து அது ஷூட் பண்ணிடுது. ஸோ அந்த இங்கு அது உடம்புலேருந்து வெளியில் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கருப்பு கலருமா அந்த இடம் ஆனதுனால வேட்டையாடுற விலங்குகிட்ட இருந்து இதால் ஈஸியாக தப்பிக்க முடியுது. ஏன்னா தண்ணி மங்கலாக இருக்கும் போது கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை இதை யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லை, அது பச்சோந்தி மாதிரி அதோட கலரை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு பாறை இருக்கிற இடத்துல அது இருந்துச்சுன்னா அதோட கலர் வேறு மாதிரி இருந்தால் கூட, அந்த பாறை கலர் என்ன கலரில் இருக்கோ அதே கலருக்கு அதோட பாடி கலரை அதால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி அது அதை வேட்டையாடுற வர விலங்குகிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்குது. ஆக்டோபஸ் அதோட ப்ரீ, அதோட இரையை எப்படி வந்து கேட்ச் பண்ணுதுன்னா, முதல்ல அது எங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறமா அந்த இரை மேலே அந்த ஆக்டோபஸ் வந்து மேலே போய் உட்காந்துருது. ஸோ அது மேலே போன உடனே நம்ம பார்த்தோம்ல அந்த நீளமாக கையின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை வந்து டென்டக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த டென்டக்கல்ஸ் வச்சு அந்த இரையில, அந்த டென்டக்கல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்னதாக சக்கர்ஸ் இருக்குது. அதை வச்சு அதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்குது. அதுக்கப்புறமா அதை வச்சு கிராப் பண்ணி அப்படியே அதோட மவுத்துக்கு கொண்டு போயிட்டு ஃபுல்லாக அதை அப்படியே முழுங்கிடுது. ஸோ இப்படி தான் ஆக்டோபஸ் அதோட இரையை அமைதியாகவும் அதே நேரத்தில் திருட்டுத்தனமாகவும் பிடிச்சிக்குது. நிறைய நாள் வந்து ஆக்டோபஸ் பார்த்துருக்கோம், டிவிலேயோ இல்லை நேரில் கூட மார்க்கெட்டில் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதோட ஹைட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதால் 4.3 ஃபீட், அதாவது எவ்வளோ சென்டிமீட்டர்னா 131 சென்டிமீட்டர் நீளமாக அதோட லென்த் இருக்குமா. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 22 pounds சொல்கிறாங்க. ஸோ கேஜியில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ கிலோ தெரியுமா? 9.9 kg. பட் ஜென்ரலாக ஆவரேஜாக நம்ம பார்க்குறது எல்லாமே இதை விட சின்னதாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதே இது ரொம்ப பெரிய ஜைஜான்டிக்காக, ரொம்ப பெருசாக உள்ள ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது இந்த ஆக்டோபஸில். அதான் ஜெயண்ட் பசிஃபிக் ஆக்டோபஸ். ஒரு ரெக்கார்டில் அதோட ஸ்பெசிமன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோட லென்த்து 16 feet, அதாவது 487 cm இருக்குது.
அதோட வெயிட்டு 110 pounds. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. கிலோகிராமில் பார்த்தீங்கன்னா 49.9, கிட்டத்தட்ட 50 kilos இருக்குதான் ஒரு ஆக்டோபஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத ஏதாவது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸாவது கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.